ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை நாட்களுக்கு அப்புறம் நேச்சுரல் சிம்டம்ஸ், அதாவது கர்ப்ப அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பீரியட் ஆகிறதுக்கு என்ன சிம்டம் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் சிம்டம்ஸ்க்கும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சு, ஆல்ரெடி நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடாக அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் வந்து வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவுலேஷன் டேட் வந்து முன்ன பின்ன ஆகலாம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பீரியடாக இருக்கலாம், 28 டேஸில் ஆகலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 டேஸில் ஆகலாம். இல்லை அப்படின்னா சிலருக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ப்ப அறிகுறிகள் வந்து வேறி ஆகி தான் வரும். சாரி, காமனாக வந்து சில விஷயங்கள் மட்டும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஃபலோபிங் டியூப்பில் தான் வந்து கரு வந்து உருவாகும். அந்த கரு வந்து டிராவல் பண்ணி நம்ம கர்ப்பப்பையோட வந்து சேர்றப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே இந்த கர்ப்ப அறிகுறிகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கர்ப்பமான ஒரு 10 to 8 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி 6 to 7 நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாட்களுக்குள்ள நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நேச்சுரல் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது, ஏன்னா உங்களோட ஓவுலேஷன் டேவே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியட் ஆன நாள்லேருந்து ஒரு 4 to 5 வீக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நாட்களில் கணக்கு பண்ணிங்கன்னா உங்கள் ஓவுலேஷன் முடிஞ்சு 10 நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். வீக் வைஸ் அதாவது வார கணக்கில் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ உங்களுடைய பீரியட் முடிஞ்சிச்சோ கடைசி பீரியட்லேருந்து 4 வாரங்கள் கழித்து உங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட சந்திக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.